அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை, நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை நாம் வந்து பார்த்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை நடிகையும் பாடகியுமான எஸ். வரலட்சுமி. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் உட்பட பல நினைவில் நிற்கக்கூடிய பாடல்களை பாடி மக்களின் மனங்களில் நடிகையாகவும் வாழ்ந்த கம்பீர குரல் அழகி எஸ். வரலட்சுமி. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜக்கம்பேட்டையில் 1925 ஆகஸ்ட் 3 பிறந்திருக்கிறாங்க. இவங்க அம்மா சாவித்திரிக்கு 5 பெண் குழந்தைங்க தான். இவங்க தான் கடைசியாக பிறந்திருக்கிறாங்க. அதனால் குழந்தை இல்லாத அவங்களுடைய பெரியம்மா வீட்டுக்கு தத்து பிள்ளையாக போனாங்க வரலட்சுமி. வரலட்சுமியின் பெரியப்பா ரங்கப்பா நாயுடு இசை அறிந்தவர். அதனால் ஆசையாக வளர்க்கக்கூடிய அன்பு மகள் வரலட்சுமிக்கும் சின்ன வயசுலேயே சங்கீதத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த காலத்தில் நடிகர் நடிகைகள் 7 கட்டையில் பாடுவாங்களே, அதே மாதிரி ஓங்கி ஒலித்து பாடக்கூடிய கம்பீர குரலை சங்கீத பயிற்சியிலே பெற்றவங்க தான் வரலட்சுமி. அதிகாலையில் அவங்களுடைய கணீர் குரல் கேட்டு தான் அந்த கிராமமே கண் விழிச்சிச்சு அப்படின்னா மிகையில்லை. அப்படி எஸ். வரலட்சுமியின் குரலை கேட்டு வியந்தவர்களில் புதுமை இயக்குனர் கே. சுப்பிரமணியமும் ஒருத்தர். தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனராக வலம் வந்த கே. சுப்பிரமணியம் குடவல்லி ராமபிரமம் அப்படிங்கிறவரால் கர்னூலில் வரலட்சுமியின் திறமையை கண்டு திரை உலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தமிழ், தெலுங்கு இந்த 2 மொழிகளையும் குழந்தைகளை மையமாக வைத்து பாலயோகினி அப்படிங்கக்கூடிய படத்தை தொடங்கினப்போ அதில் பேபி வரலட்சுமியாக தெலுங்கு பாலயோகினி பதிப்பில் அறிமுகம் செய்யப்பட்டாங்க வரலட்சுமி. புறையோடி போயிருந்த பால்ய கால விதவிகளின் வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டிய அந்த படம் 1937 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. எஸ். வரலட்சுமியின் துரு துரு நடிப்பு மற்றும் இனிமையான குரலால் கவரப்பட்ட இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அடுத்த படமான சேவா சதனம் படத்திலையும் வரலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டார். பால்ய பருவத்தில் திருமணம் செய்விக்கப்படக்கூடிய ஒரு குழந்தை வயது முதிர்ந்த கணவராலையும் அவரது குடும்பத்தாராலையும் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு கதை. விதவை மறுமணம் தொடர்பான கதை தான் இதுவும். இதில் அந்த பரிதாபத்துக்குரிய பால்ய விதவையாக எம். எஸ். சுப்புலட்சுமி அறிமுகமானாங்க. அவரது தங்கையாக எஸ். வரலட்சுமி தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இந்த படமும் பெரும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு ரைத்து பித்தா இல்லலு அப்படின்னு 2 தெலுங்கு படங்களில் நடித்தாங்க. இதில் இல்லலு படத்தில் முதல் முறையாக ராஜேஸ்வர ராவ் இசையில் 2 பாடல்களை பாடி பாராட்டுகளை பெற்றார் வரலட்சுமி. அதுக்கு பின்னாடி 3 தமிழ் படங்களையும் 2 தெலுங்கு படங்களையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அதில் நாகேஸ்வர ராவோட நடித்த பல்நதி யுத்தம் படத்தில் கலிபெஞ்சலா நரசிம்மராவ் இசையில் 3 பாடல்களை அவங்க பாடினாங்க. சிறுவயது குமாரியாக சில படங்களை நடித்து வந்த வரலட்சுமியை அழகிய யுவதியாக அறிமுகப்படுத்திய படமாக அடுத்து வந்த 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படம் அமைஞ்சது. ஆண்களின் வாசனையே பிடிக்காத இளவரசி அபூர்வ சிந்தாமணியாக பி. என். ஜானகி நடிக்க அவங்களுடைய தோழியாக எஸ். வரலட்சுமி நடித்தாங்க. இதில் ஜி. ராமநாதன் இசையில் காதலாகினேன், காதல் வானத்திலே நாம், மாதர் மனோன்மணியே அப்படின்னு 3 பாடல்களை தனது இனிய குரலால் பாடி அசத்தியிருந்தாங்க வரலட்சுமி. இந்த படத்தின் வெற்றி அவங்களுக்கு இன்னும் புகழை தேடித்தது. பியு. சின்னப்பாவோட துளசி ஜலந்தர், சித்தூர் நாகையாவோட நவஜீவனம் உட்பட சில படங்களை நடித்து வந்தவரை தனது படங்களுக்கு ஒப்பந்தம் செய்தார் பாடகரும் நடிகருமான டி. ஆர். மகாலிங்கம். மச்சரேகை, மோகனசுந்தரம், சின்னத்துறை, வேலைக்காரன் இப்படி பல படங்களில் டி. ஆர். மகாலிங்கத்தோட சேர்ந்து நடித்தாங்க வரலட்சுமி. காலம் இவங்க 2 பேரையும் இணைத்து கிசுகிசுத்து. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான தியாகராஜ பாகவதர் சியாமலா படத்தில் நடித்தார். அதில் அவருக்கு இணையானாங்க வரலட்சுமி. அழகான இளமையான வரலட்சுமியோட கம்பீரமான மீசையோட தோண்டி நடித்தார் பாகவதர். தமிழில் எப்படி தியாகராஜ பாகவதர், பி. யு. சின்னப்பா, டி. ஆர். மகாலிங்கம் இப்படி முன்னணி கலைஞர்களின் படங்களில் நடித்தாங்களோ அதே மாதிரி தெலுங்கு மொழியிலையும் பல்வேறு பாத்திரங்களில் தொடர்ந்து என். டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ் போன்ற முன்னணி நாயகர்களோட நடித்தாங்க வரலட்சுமி. எம்ஜிஆரோட சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எதிர்மறை நாயகியாக அவங்க நடித்தாங்க. சிவாஜி கணேசனோடவும் எதிர்பாராதது படத்தில் நடித்தவங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் கட்டபொம்முவின் மனைவி ஜக்கம்மாவாக ஒரு மாவீரனின் மனைவி அப்படிங்கிறதுக்குரிய ஒரு கம்பீரத்தோடு நடித்தாங்க. இந்த படத்தில் இவங்க பாடின சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி அப்படிங்கிற பாடல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பாடல். அதே காலகட்டத்தில் வெளியான சிவகங்கை சீமை படத்தில் பெரிய மருதுவின் மனைவி பெரிய ராணியாக நடித்தாங்க.
இந்த படத்திலையும் சற்றும் குறையாத கம்பீரத்தோடவே அவங்க நடித்தாங்க. இதுலேயும் ஒரு தாலாட்டு பாடல், தென்றல் வந்து தீண்டாதோ தெம்மாங்கு பாடாதோ அப்படின்ற அவங்க பாடின அந்த பாடல்கள் அந்த பாத்திரத்துக்கு தனித்துவம் தந்து உயிரூட்டுச்சுன்னு தான் சொல்லணும். 1965 வெளிவந்த கந்தன் கருணை அப்படின்ற படத்தில் வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா அப்படின்ற பாடலை வரலட்சுமி பாடினாங்க. ஆதி பராசக்தி, காரைக்கால் அம்மையார் ஆகிய படங்களில் தேவியராக நடித்தாங்க. ராஜராஜ சோழன் படத்தில் ராஜராஜனின் அக்காள் குந்தவை பாத்திரத்தில் அவங்க நடித்தாங்க. பெரிய நட்சத்திர பட்டாளம் நடித்த இந்த படத்திலையும் இவங்களுடைய குரலில் பாடல் இடம்பெற்றது. சீர்காழி கோவிந்தராஜனோட சேர்ந்து ஏடு தந்தானடி தில்லையிலே அப்படிங்கிற பாடலை அவங்க பாடினாங்க. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பணமா பாசமா அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணார். காதலை எதிர்க்கக்கூடிய ஒரு மகளின் அகம்பாவம் பிடித்த தாய் கதாபாத்திரம் தான் கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கதைக்காக முதல்ல ஜெமினி கணேசன் சரோஜா தேவி ஜோடியை நடிக்க வைக்க தீர்மானித்த இயக்குனர் அந்த அகம்பாவம் பிடித்த தாய் கதாபாத்திரத்துக்கு வித்தியாசமான நடிகையை வந்து தேடிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு சாவித்திரியுடைய ஞாபகம் வந்தது. சாவித்திரிக்கிட்ட போயிட்டு கதையை சொன்னார். சாவித்திரிக்கும் கதையெல்லாம் பிடிச்சிருந்தது. அவங்க சொன்னாங்க, சார் நானும் ஜெமினியும் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். இதில் நான் போய் அவங்களுக்கு மாமியாராக நடித்தா யார் சார் ஒத்துக்குவாங்க? நான் சொல்கிறேன், இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் வரலட்சுமியை நடிக்க வைங்க அப்படின்னு ஆலோசனையாக சொன்னாங்க. வரலட்சுமியை அழைத்து 2 நாட்கள் நடிக்க வச்சார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆனால் அவருக்கு அவங்களுடைய நடிப்பில் திருப்தி ஏற்படலை. இதை அறிந்த சாவித்திரி வரலட்சுமியின் வீட்டுக்கே போய் அவங்களுக்கு நடிப்பில் இருந்த ஒரு தயக்கம்லாம் இருந்திருக்கலையே அந்த தயக்கத்தை போக்குனாங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் நடித்தாங்க வரலட்சுமி. அவங்க கதாபாத்திரத்தினாலேயே அந்த படம் சக்கை போட்டது. பணமா பாசமா சென்னை மிட்லண்ட் தியேட்டரில் வெளியாச்சு. படத்தின் வெற்றி அதில் வரலட்சுமியின் பங்கு பல இயக்குநர்களை அது பாதிச்சுது. அதில் கே பாலச்சந்திரம் ஒருத்தர். அவர் உடனே வரலட்சுமிக்காகவே ஒரு கதையை உருவாக்கினார். அதுதான் பூவா தலையா படம். 2 கதாநாயகர்களில் ஒருத்தர் ஜெமினி, இன்னொருத்தர் ஜெய்சங்கர். ஆனால் படத்தில் அதிகமாக பேசப்பட்டவர் எஸ் வரலட்சுமி தான். வயதானாலும் கட்டுக்கோப்பான ஒரு தோற்றம், பிசிறில்லாத வெண்கல குரல். இதனால் வந்து ஆணவமும் அகங்காரமும் கொண்ட மாமியாராக அவங்க விரும்பி தொடர்ந்து அழைக்கப்பட்டாங்க நடிக்கிறதுக்கு. சவாலே சமாளி, நத்தையில் முத்து, உயிரா மானமா, நினைத்ததை முடிப்பவன், தாய், கவரிமான், நீதிக்கு தலைவணங்கு, இப்படி பல படங்களை நடித்தாங்க. நீதிக்கு தலைவணங்கு படத்தில் பாடிய இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் பாடல் என்றைக்கும் கேட்கக்கூடிய பாடலாக நிலச்சி நிற்கிது. வரலட்சுமிக்கு தாய்மொழி தெலுங்கு அப்படின்னாலும் கூட அச்சர சுத்தமான இவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒன்று. அதுலேயும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படங்களில் அவங்க எழுதின தஞ்சை வட்டார வழக்கில் அமைந்த நீள நீளமான வசனங்களையும் அற்புதமாக பேசி நடித்தவங்க. அதனாலேயே அவருடைய பல படங்களையும் வரலட்சுமிக்கு தவறாமல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வந்தது. அதுலேயும் குறிப்பாக அடி மகமாயி அப்படின்ற வசனமும் அழுத்தம் திருத்தமாக அதனை வரலட்சுமி உச்சரிக்கக்கூடிய பாங்கும் மிகவும் இயல்பான ஒன்று. வரலட்சுமி நடித்த கடைசி படம் 1992 வெளியான குணா. மிக முதிர்ந்த தோற்றத்தில் நடித்த அந்த படத்தில் உன்னை நான் அறிவேன் அப்படின்ற ஒரு 36 நொடிகள் மட்டுமே ஒலிக்கக்கூடிய பாடல்லையும் தன்னுடைய தனித்துவமான குரல் இனிமையை அழகுற வெளிப்படுத்தினாங்க. தமிழில் 72, தெலுங்கு மொழியில் 63 அப்படின்னு 60 ஆண்டுகளில் 135 படங்கள் நடித்த வரலட்சுமி தமிழ் தெலுங்கு மொழிகளில் 120 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தமிழக அரசின் கலை மாமணி விருது, தமிழக அரசின் கலை வித்தகர் விருது, கவிஞர் கண்ணதாசன் விருது, சிவாஜி கணேசன் நிறைவு பரிசு, இப்படி பல விருதுகளும் பாராட்டுகளையும் பெற்றவங்க தான் வரலட்சுமி. திருடாதே, கந்தன் கருணை, சினிமா பைத்தியம் உட்பட பல படங்களின் தயாரிப்பாளரும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் முன்னாள் தலைவருமான கவிஞர் கண்ணதாசனின் சகோதரர் ஏ.எல். சீனிவாசனுக்கு 2வது மனைவியாக அவங்க வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு முருகன்ற மகனும் நளினின்ற மகளும் இருக்கிறாங்க. நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் வசித்து வந்த வரலட்சுமி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு 6 மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலைமையில் 2009 செப்டம்பர் 22 தனது 82வது வயதில் காலமானார். என்ன நேர்களே, இன்றைக்கி 24 Frames நிகழ்ச்சியில் கம்பீர குரல் அழகி எஸ் வரலட்சுமி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களை சில பக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்து ஒரு கலைஞரோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.